கடாய் பர்ஃபி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துட்டு கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் 15 முந்திரி பருப்புகளை நான் வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் இது வந்து பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் நான் வந்து 2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் தேங்காய் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப முத்தனாக இல்லாததாகவும் அதே போல் ரொம்ப இலசாக இல்லாததாகவும் பார்த்துக்கோங்க. அதுபோல் இருந்தால் தான் தேங்காய் பர்ஃபி வந்து ரொம்ப சுவையாக வந்து நமக்கு கிடைக்கும். இது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வந்து கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் 2 கப் அளவு தேங்காய்க்கு நான் வந்து இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு சுவை ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1.5 கப் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். பார்க்குறதுக்கு இப்போ வந்து நமக்கு நிறைய இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி வந்து தேங்காவோடு சேரும் பொழுது இதனோட அளவு வந்து நமக்கு குறைஞ்சது போல் இருக்கும். அதே போல் ரொம்ப கொலகொலண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரையான ஒரு பதத்துக்கு வரும். அதுவரையும் நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் போல் வறுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நான் சொன்ன இல்லைங்களா, கம்மியாக இருக்குது. தேங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், அதே போல் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து விட்டமின் B6, ஐரன், மினரல், பொட்டாசியம், காப்பர், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகருக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் ரொம்ப வந்து இது நல்லது. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் வந்து 3 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது போல் வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்புகளை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்மளை வீட்டிலே செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடுப்பு அணைச்சிருக்கோம். ஒரு தட்டில் வந்து தேவையான அளவுக்கு நெய் வந்து நான் தடவியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காயை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஷேப்பாக சைஸாக வந்து தட்டி விட்டுடலாம். இது வந்து சூடாக இருக்கும், கையில் வந்து நீங்கள் ஷேப் பண்ண வேண்டாம், கரண்டி வச்சே பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு, சூடு வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து கத்தி வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து ஸ்லைஸ் வந்து பண்ணிடலாம். இது ரொம்ப ஆறிட்டாலும் நம்மளால ஸ்லைசஸ் வந்து போடுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த சூட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்லைஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து மீண்டும் ஒரு 30 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். இது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ வெளியே எடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்து ஸ்லைஸாக வந்து அதே போல் வந்திருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கிறது தெரியுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.